இந்த ரேன்ஸ் பூரா வால் புழு வீட்டுக்குள்ள ஏறுது, எல்லாம் பாம்பு பள்ளி எல்லாமே ஏறுது. பாம்புக்குள்ளையும் தவளைக்குள்ளையும் வால் புழுக்குள்ளையும் தான் படுத்து உறங்குறோம். பிள்ளையில வச்சுட்டு ரொம்ப நாங்க காய்ச்ச மண்டை வலி. நாலு வருஷம் ஆச்சுங்க சார், தோண்டி போட்டு நாலு வருஷம் ஆச்சு. நாலு வருஷமா எந்த ஒரு ரிமான்ஸும் கிடையாது. நாங்களும் 200 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கு ஊசி ஓடுறதா, நாங்க சாப்பாட்டு தண்ணிக்கு வாங்குறதா எல்லாம் நாங்களும் பாக்கணும் சார். நாங்களும் குடும்பம் குட்டின்னு நாங்களும் இருக்கணும். இதுல நாங்க இந்த சாக்கடைக்கு ஊசி போட்டுட்டு இருந்தோம்னா நாங்க எப்படி சார் நாங்க பிழைக்கிறது? கரண்ட் வசதி தெருவில் இல்ல, தண்ணி வசதி இல்ல. ரேன்ஸ் கட்டினதுனால எங்க தெருவுல வந்து தமிழ பேர்னால சாப்பிடும் போது வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளை சாப்பிடும் போது தவளை பால் பழுவு எல்லாம் வருது. சாப்பிட முடியல, ரோடு வசதி எதுவும் இல்லை. எத்தனை நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க, அதுக்கு நல்ல நடவடிக்கை. இதனால ஒரு நல்ல வழி, நல்ல நடவடிக்கையை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஓட்டு போற டைம்ல எம்எல்ஏ வந்து பாக்குறாரு, அதுக்கு இடையில வந்து எதுவுமே எங்கள்கிட்ட வந்து கண்டுக்கறல. நாங்க 2 மாசம் கூட போய் சொன்னோம்னா போங்க போங்க நான் பின்னிக்கே வந்து பாக்கறேன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் எந்த இது வந்து எங்களை பார்க்கல. எங்க தெரு மக்கள் வந்து அடிக்கடி நாங்க போய் சொல்றோம், அதை கண்டுக்கிறவும் மாட்டாரு. தோண்டி 3 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. இவங்க நாங்கள் பஞ்சாயத்து போட்டுக்கு வாரம் மாசத்துல 2 டைம் போயிடுறோம், ஆனால் எதுவுமே பார்க்கவும் மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. இங்கே உள்ள சேர்மேனு கண்டுக்கவே மாட்டாங்க. இது தவளை பூச்சி எல்லாமே வீட்டுக்குள்ள வருது, பூரா சின்ன பிள்ளைலாம் இருக்குது. இதை பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. இங்கே வந்து ரேன்ஸ் கடத்துற இடத்துல கரெக்டாக அங்கே 1 லோடு மண்ணை போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு அங்கிட்டு கடறவே மாட்டேங்குது. இங்கிட்ட தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, எந்த வசதியுமே இல்ல. நான் வயசு பொண்ணு, பாத்ரூம் கூட இங்கிட்டு போக முடியல, காட்டு சைடு போறதா இருக்கு, என்ன பண்றது? செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.